ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். உன்னை நம்பி தானே வந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டியே. அண்ணா அடிக்காதண்ணா, வலிக்குது, பேண்ட்டை அவுத்துடுறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, கேட்ட அன்னையிலேருந்து தூக்கம் வர மாட்டேது. என் மேலேயே ஒரு கோபம், இந்த சமூகத்து மேலே ஒரு கோபம். என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. எப்படிப்பட்ட தமிழ் சமூகம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோங்க. திருவள்ளுவரும் ஔவையாரும் பாரதியாரும் பாரதிதாசனும் ராஜராஜ சோழனும் கரிகாலனும் வேலு நாச்சியாரும் குயிலியும் தலைவர் பிரபாகரனும் இப்படி இப்படி உலக தலைவர்களை கொடுத்த ஒரு இனங்க இது. இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? சொல்ல முடியாத ஒரு கோபம் நெஞ்சில் நின்றுட்டு இருக்குங்க. எப்படி காட்டுறதுன்னே தெரியாம இருக்குங்க. இது அந்த வீடியோ பார்த்தா ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் சரிங்க, அந்த வீடியோ பார்த்தா கரைஞ்சிருவாங்க. ஆனா அந்த அவனுக்கு எங்க மனசாட்சின்னு போச்சு? இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, இல்ல இந்தியால சட்டம் இருக்கு, அந்த சட்டம் இவங்களை தண்டிக்கும்னு நீங்களோ நானோ நம்மனா? நம்மளை விட இங்க ஒரு பெரிய முட்டாள் இருக்கவே முடியாதுங்க. சரியான சட்டம் இருந்தா அன்னைக்கு டெல்லியில நிர்பயாக்கு இருக்கும் போது, காஷ்மீர்ல ஆசிஃபாக்கு நடக்கும் போது, டெல்லியில தீபாக்கு நடக்கும் போது, இங்க சென்னையில குழந்தை ஆசினி தெருவில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய ஒருத்தன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணான். நம்ம சட்டம் என்ன செஞ்சது? அவனை ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சு. அவங்க அப்பா ஜாமீன் எடுத்துட்டு போனாரு, வீட்டு போய் இன்னொரு கொலையை செஞ்சான். ஜாமீன் கொடுத்தது காரணம் சரியான சாட்சி இல்லையா? சரி, சரியான சாட்சி இல்லை. சரியான சாட்சியோட இந்த பேராசிரியன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளைலாம் ஒரு பொறுக்கிங்க. பொம்பளை பொறுக்கியது நிர்மலா தேவி. அந்த பொம்பளை உள்ள போட்டாங்களா? இப்ப அந்த பொம்பளை எங்க இருக்கு? 6 மாசத்துல வெள்ள ஜாமீன்ல வருதுங்க. சாட்சி இல்லையா? ஆடியோ சாட்சி எடுத்து கொண்டு போய் காமிச்சாங்களேங்க. நம்ம சமூகத்துல மாதா பிதா குரு எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்கு சொல்லி கொடுக்குறவங்கள அம்மா அப்பாக்கு அடுத்த நிலைமையில வைக்கிறவங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா உனக்கு மார்க் நிறைய கிடைக்கும், உனக்கு பணம் நிறைய வரும், நீ லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். எனக்கு வந்து அதிகாரத்தோட பெரிய அதிகாரம் வரைக்கும் எனக்கு தெரியும், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த சட்டம் ஒழுங்கா இருந்தா இந்த பொம்பளை எல்லாம் என்னங்க பண்ணிருக்கணும்? நேற்று ஜாமீன் கிடச்சி வெளில வந்திருக்கு அந்த பொம்பளை. எல்லாரும் வந்திருப்போம். கொஞ்ச நாள் முடி சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தைய அந்த குடியிருப்பில் உள்ள வாட்ச்மேன், அந்த லிஃப்டில் வேலை செய்கிறவன், தண்ணி போடுறவன், பக்கத்து வீட்டுக்கு வந்து கேன் வாட்டர் போடுறவன், எலக்ட்ரிஷியன், இப்படி செஞ்சு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. வெளில சொல்ல முடியாத அந்த பொண்ணு. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? என்ன நம்ம சட்டம் அப்படி செஞ்சிடுச்சு? இதை விட எல்லாரும் மறந்து போன மிகப்பெரிய ஒரு அபத்தத்தை சொல்றேன். நம்ம சட்டத்தில் இது நடந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ மறந்துருப்பீங்க. டாக்டர் பிரகாஷ், செக்ஸ் டாக்டர் பிரகாஷ் என்ன செஞ்சானா, அந்த ஆள் தன்ட்ட வர நோயாளிகள்கிட்ட மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து ஆபாசமாக படம் எடுத்து அதை காண்பிச்சு அவங்கள மிரட்டி அந்த ஆபாச படம் எடுத்து அதன் மூலம் பயங்கரமாக சம்பாரிச்சுட்டு விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருந்து விபச்சார உலகத்துல கொடி கட்டி பறந்த அந்த நாய என்ன பண்ணுச்சு? நம்ம சட்டம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? 10 வருஷம் இருந்துச்சு, விடுதலை பண்ணிருக்கு. இப்ப திரும்பவும் அவர் மருத்துவம் செய்ய போறாராமா? இவ்வளவுதான் நம்ம சட்டம் பண்ணும். அதே நீங்க பேட்டரியை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, பேரறிவாளன் மாதிரி 25 வருஷமா இந்த வெளி உலகத்தையே பார்க்காம உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடும். அதுதான் இங்க உள்ள சட்டம். நம்ம சட்டத்தில் ஓட்டெல்லாம் இல்லைங்க, இந்த ஓட்டக்குள்ள தான் நம்ம சட்டமே இருக்கு. கைது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 100 வீடியோ 200 வீடியோலாம் இல்லைங்க, வெறும் 4 வீடியோ தான் இருந்தது. நிறைய பேர்லாம் இன்வால்வ் ஆகுங்க, வெறும் 4 பேர். ஒரு எஸ்பி இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்தது போது, டாஸ்மாக் எதிராக போராடின ஒரு பொம்பளைய அரைஞ்சி அவங்க காது கிழிஞ்சி இன்னைய வரைக்குமே அவங்க காது சரிவரா கேட்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கைக்கு சொந்தக்காரர் தான் அந்த எஸ்பி பாண்டியராஜன். அவரு தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு நேர்மையா. இதுல அதிகாரத்தோட கை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இருந்தா கூட வெளியவே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டுல எந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு? எல்லாரும் அந்த இன்னொரு விஷயத்த சொல்றேன். சென்னையில ரயில்வே நிலையத்துல ஒரு பொண்ணு அருவாளால பட்டு பயங்கரமா வெட்டி கொலை செய்யப்படுறான். யார் வெட்டினாங்க தெரியாது, சிசிடிவி ஆதாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு பையன் ஓடினதா ஒரு சிசிடிவி ரிலீஸ் ஆகுது.
எங்கேயோ கிராமத்துல ஆடு மேய்ச்சிருந்த ஒரு பையன் ராம்குமார் கைது செய்யப்படுறான். சரி, அந்த பையனை செய்திருக்கலாம்னு வச்சிங்க, கைது செய்யப்பட்ட உடனே அவனோட வாய் வந்து அறுக்கப்படுது பிளேடால, அவனே அறுத்துக்கிட்டான் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இதை நம்ம நம்பணும். சரி, அப்படி அறுத்துக்கிட்டானே வச்சிங்க, அவனை என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போறாங்க. அப்ப நிருபர்கள்ட்ட பேச விடல, அவன்கிட்ட எந்த வாக்கு மூலமும் யாருமே வாங்க விடல. அவன் திரும்ப வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறான். ஜெயிலில் விட்டு வரும்போது அவன் புடமா தான் வரான். என்னன்னு கேட்டா, கரண்ட் தான் உடம்புல பாய்ச்சிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டு தான் வருது. இன்னைய வரைக்கும் யாரு யாரு கொலை செஞ்சாங்கிற விஷயம் வெளியே வரல. இந்த விஷயம் வெளியே வரும், உண்மையான குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, அதுதான் நீங்களும் நானும் செய்யற மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அரபு நாடுகள் மாதிரி இந்த மாதிரி குற்றங்களுக்கான தண்டனை மிக கடுமையாக தான் இருக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த சட்டத்தை இப்ப கண்டிப்பா நிறைவேற்றவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் வாய்ஸை ரைஸ் பண்ணாலும் இது நிறைவேறே நிறைவேறாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த வீடியோல நம்ம கேட்டது ஒரு பொண்ணோட குரல் தான், எத்தனை நூறு பெண்களோட குரல் நம்ம செவிகளுக்கு எட்டாமே போயிருக்கும். யாரும் குத்து சொல்றது, எங்க அது ஆரம்பிக்கிறது? அதிகாரத்தை குத்து சொல்லலாம், ஆனா ஆரம்பிக்க வேண்டிய தவறு இங்க ஆரம்பிக்குதுன்னா இங்க பெத்தவங்கள்ட்ட இருந்தாங்க ஆரம்பிக்குது. நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, இந்த திருநாவுக்கரசுன்னு ஒரு கேடு கட்ட பய மாட்டினா பாருங்க, அவனோட தாய் வந்து அங்க நிக்கிறாங்க, இங்க கோர்ட்ல அவனுக்கு ஜாமீனுக்காக நிக்கிறாங்க. கேட்டா என் புள்ள நிரபராதி, அந்த மக்கள் எல்லாம் கேட்டு அவ்வளவு கேள்வி கேட்குது அவங்கள. அவங்க சொல்றாங்க, என் புள்ள நிரபராதி, கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் தான் குற்றவாளி, அந்த பொண்ணுகளை கூப்பிடுவாங்கிறாங்க. இங்க ஒரு மனப்பான்மை இருக்குங்க நமக்கு, பெண்கள்னாலே நமக்கு அடிமை, பெண்கள்னாலே நமக்கு கீழ் தான் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை ஆண்ட மட்டும் இல்ல, அது பெத்த தாயிட்டமே இருக்கு. ஏன்னா பெத்த உடனே நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்லி திரும்ப வளர்க்குறோம், ஒரு பெண் குழந்தை அந்த நீ கண்ணகி மாதிரி இருக்கணும், நீ சீதை மாதிரி இருக்கணும் சொல்லி பார்க்கணும். ஆனா ஏதாவது ஒரு ஆம்பளைகிட்ட போய், ஆம்பளை குழந்தைகிட்ட போய், நீ கோவலன் மாதிரி இருக்காதரா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கோமா? சின்ன பிள்ளையிலேருந்து ஆம்பளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு ஒரு வேறுபாடோட தான் நம்ம இந்த சமூகத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கவிஞர் அன்னைக்கே சொன்னாரு, எந்த குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும் போதுன்னு, அவன் நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் எல்லாம் நம்ம வளர்க்குறதுல தான். இங்கே முதல்ல வளர்க்குறதே சரி கிடையாதுங்க. இங்கே போய் இந்த நேரத்தில் நம்ம சட்டத்தை மாற்றணும், அதிகாரத்தை மாற்றணும், இதெல்லாம் ஒரு நாளில் நடந்துடாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இந்தியிலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, முதல்ல நம்ம நல்ல தாய் தகப்பனா நம்ம குழந்தைக்கு சரியான அறிவுரை சொல்லி வளர்த்தோன்னே வச்சுங்க, அது வேற மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அப்பா அம்மா வந்து அப்பா அம்மாவா இருக்காதிங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க குழந்தைங்கள்ட்ட. அவங்க என்ன பண்றாங்கிறது அப்பதான் தெரியும், அப்பதான் உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப இதெல்லாம் வந்து மூடி மறைக்கிற விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகிட்ட இங்க பேசினாலே குழந்தை கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. ஐயோ, செக்ஸை பத்தி குழந்தைகிட்ட பேசுறதா, இதை பத்தி பேசினாலே குழந்தை கெட்டு போயிடும், ஐயோ செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்லையா, இது நம்ம கலாச்சாரத்துக்கே எதிரானதுன்னு கலாச்சார காவலர்கள் எல்லாம் தூக்கிட்டு வராங்க பாருங்க. அவங்களாம் ஓட ஓட விரட்டுங்க. இதுதான், இந்த அடிப்படை அறிவு இல்லாததான் இவ்வளோ பிரச்சனைக்கும் இப்போ காரணமாகி வந்து நிற்கிது. யுஎஸ்ல 2004 ஒரு சர்வே எடுத்தாங்க, உள்ள எல்லா பேரண்ட்ஸ்டையும் செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா வேணாமான்னு. 90% பேரண்ட்ஸு என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் நமக்குள்ள பொய்யா பேசிக்கிட்டு இருக்கோம், அது பாவம் இந்த பெண்களை குறி வச்சு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆடை போடுறது தான் காரணங்கிறோம். ஏங்க, யுஎஸ்ஏல போடாத ஆடையாங்க நம்ம ஊரில் போட்டு போகிறாங்க. அங்கே என்னங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? இல்ல, சமூக வலைத்தளங்கள் தான் வந்து எல்லாரையும் கெடுத்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு செக்ஸ் டாக்டர் பிரகாஷ் பண்ணானே, அன்னைக்கு என்ன சமூக வலைத்தளம் இருந்தது? என் தங்கச்சிகள்டையும் தம்பிகள்டையும் சொல்லிக்கிறேன், சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு அழகாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கோ அதே மாதிரி அதுல மிக ஆபத்தான பல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அதை நீங்க எப்படி கையாளுறீங்கிறது பொறுத்துதான் இருக்கு. இதனால நீங்க வந்து சோசியல் மீடியால இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சோசியல் மீடியால இருங்க, ஆனா ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து அவன் நல்லவனா இருப்பான்னு மட்டும் நம்பிடாதீங்க. தெரியாதவன்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. அவன் ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கிறவன் உண்மையா இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கும். ஏன் நீங்க சோசியல் மீடியால எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் சொல்றேன்னா, நம்ம இந்தியால தான் சோசியல் மீடியா கிரைம்ஸ் உலகத்திலே அதிகமா இருக்கு. இது நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதன் மூலியமா என்ன கெடுதல் செய்யலாம்னு தான் இங்க ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. நம்மளை சுத்தி யாரு நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தான் எந்த நேரமும் அலர்ட்டா இருக்கணும். முக்கியமா சொல்றேன் தங்கச்சிகள்ட்ட தான், நீங்க ஒரு வீக்கர் செக்ஸ், பெண்களுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது, பெண்கள்
உடல் அளவுல பலகீனமானவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. இப்படி சொல்லியே உங்களை வளர்த்துறாங்க, ஆனா உண்மை கிடையவே கிடையாது. ஒரு உண்மை சொல்லிட்டா, பிரசவ காலத்துல ஒரு பெண் அனுபவிக்கும் வலிய ஆண் தான் வாழ்நாளில் என்னைக்குமே அனுபவிச்சது கிடையாதுங்க. ஒரு முள்ளு குத்தான கூட அவனுக்கு வலிக்குங்க, அவனை போய் பிரசவம் பார்க்க சொல்லுங்கண்ணா. உங்களை மாதிரி மனதைரியம் யாருக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க, மனதைரியத்தோட இருங்க. எனக்கு அந்த பெண்கள் மேல உள்ள ஒரு ஆதகம் என்னன்னா, இப்ப ஒரு பெண் முன் வந்தாலே, முதல்ல பாதிக்கப்பட்ட பெண் இந்த பெண்ணா இருந்திருந்தா 200 பெண்கள் பாதிப்புக்கே உள்ளாகி இருக்க மாட்டாங்க. இங்க பெண்களை சமூகம் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கு, நீ இதை செய்யாத, இதை செய்ய, இப்படி செஞ்சா உன தப்பா பாத்துருவான், இவன் அப்படி பார்ப்பான், அவன் அப்படி பார்ப்பான், சமூகம் அப்படி பார்க்கும், சொந்தக்காரன் அப்படி சொல்லுவான், இப்படி சொல்லிய பெண்களை ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போட்டு அடைச்சி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு சொல்ல, அதை உடச்சிட்டு வாங்க. மாட்டினது 4 பேருங்க, இன்னும் மாட்டாது எவ்வளவோ பேர். இவனெல்லாம் மாட்டுவானோலாம் மாட்டா மாட்டானோலாம் எனக்கு தெரியாது. இவனை மாட்டினாலும் இவனுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைச்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சட்டம் ஒரு ஆயுள் தண்டனை கூட கொடுக்காது. இப்போதைக்கு இந்த 4 பேர் மேல என்ன போட்டிருக்காங்கன்னா, குண்டர் சட்டத்துல வழக்கு தொடர்ந்துருக்காங்க. குண்டர் சட்டம்னா என்னன்னா, 1 வருஷம் வெயில வர முடியாது, ஜாமீன்ல வர முடியாது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்மளும் மறந்துடுவோம். இப்ப நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி மீடியா சோசியல் மீடியா எல்லாமே மறந்துடுவோம். ஏன் 1 வருஷத்துக்கு போறாங்க, அடுத்த மாசமே இதை மறந்துட்டு நம்ம ஐபிஎல் விளையாட போயிடுவோம், இல்லைனா வந்து தல தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அதை பார்க்க போயிடுவோம், இல்லைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் ரஜினி வந்து மீண்டும் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு டிபேட் பண்ண போயிடுவோம். இப்படித்தானே மறந்துட்டு வரோம் ஒவ்வொரு விஷயத்தையும். இதுவும் கடந்து போகும், கண்டிப்பா கடந்து போகுங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி எந்த சோசியல் மீடியாலும் பேச்சு இருக்கவே இருக்காதுங்க. தங்கச்சிங்களே, அண்ணனா ஒரே விஷயம் தான் சொல்றேன், இங்க உங்களுக்காக உண்மையா போராடுற ஒரு கூட்டம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. இங்க அரசியல் ஆக்கப்படுகுது, இல்லைன்னா இங்க அதிகாரம் யூஸ் பண்ணப்படுது. இங்க எல்லா விதத்திலையும் இந்த பிரச்சனை டைவெர்ட் பண்ணி அடுத்த பிரச்சனைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இங்க ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. எந்த மீடியாவையும் எந்த மீடியா சோசியல் மீடியாவும் நம்பிடவே நம்பிடாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, ஆண்டாளுக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோ போராட்டம், தெருவெங்கிலும் வந்து உணர்ச்சி பொங்க உண்ணாவிரதங்கள் போராட்டங்கள் நடந்தது. ஆனால் இத்தனை ஆண்டாள்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குரல் கூட எழுப்பலை. இந்த விஷயத்தில் நுணுக்கமான ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா இந்த மேட்டர் எடுத்துங்க, இல்லை வந்து நிர்மலா தேவி மேட்டரையும் எடுத்துங்க, ரெண்டு மேட்டர்லையும் ஒரே விஷயம் காமனாக இருக்குன்னா அது அதிகாரம். இந்த அதிகாரம் உள்ள திமிரலாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குது. இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? 5-க்கும் 10-க்கும் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சத்தியம் போட்டுட்டு அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து நிற்கிறோம் பாருங்கள். நம்மளை மாதிரி சாமானியர்கள் தாங்க காரணம். முதல் காரணம் யாருன்னு நான் கேட்டால் நம்மளை மாதிரி மக்கள் தான். தப்பான ஒருத்தவங்களை என்றைக்குமே அதிகாரத்தில் செலக்ட் பண்ணிட்டு நம்ம தான் இவ்வளோ கஷ்டத்தப்பட்டுட்டு இருக்கோம். இந்த 200 பொண்ணுங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய முதல் குற்றவாளி யாருன்னா, இந்த மாதிரி காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் தான். சரியான அதிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் பல உருவத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை தடுக்கணும்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் ஒரு அதிகாரம் வேணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், பெண்களுக்கு பூட்டப்பட்ட விலங்குகள் அறுக்கப்பட வேண்டும். எங்கே விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கு கேட்டிங்களா, அவங்க வீட்டு உள்ளதாங்க பூட்டப்பட்டிருக்கு. இந்த சமூகங்கிற ஒரு கேவலமான ஒரு சங்கிலி போட்டு அவங்க கால்களையும் கைகளையும் விலங்குகளால் பூட்டி வச்சுருக்கோம். அந்த சங்கிலியை முதல்ல உடச்சி எறிஞ்ச வேணுங்க. அதை உடச்சிட்டு வெளில வரும்போது தான் பெண் தன் சுதந்திரத்தை முழுமையாக உணர முடியும். பெண்களை மதிப்போம், என்றும் உரிமைக்காக குரல் கொடுப்போம். நன்றி.